So good morning students. So today we are going to discuss about the uses of microorganisms in daily life. Last class we have gone through about what are the microorganisms and application of microorganisms in agriculture and application of microorganisms in industry. Adha pathi paathom. Continuation, the uses of microorganism, application of microorganisms in daily life pathi paakaporum. So this is making of bread, first point application la. This is daily life, day to day life la namakku microorganisms endha vagaiyila payanpadudhu abindrathu da ipa paakaporadhu. So first one is making of bread. So bread make pandrathukaga, bread tayarikkaradhukaga namba microorganisms ah dhaan use pandrom. ப்ரெட் மட்டும் இல்லை, கேக் ஆல்சோ, கேக் யூஸ் பண்ண, கேக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈஸ்ட் இஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் அண்டு குளோரெல்லா அப்படின்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ப்ரெட் மேக்கிங்காக. ஸோ ஈஸ்ட் இஸ் யூஸ்டு ஃபார் த மேக்கிங் ஆஃப் ப்ரெட். எதுக்காக ஈஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இட் மேக்ஸ் த ப்ரெட் பேக் வெரி சாஃப்ட். ஓகே, வரண்டு சாஃப்டாக இருக்கிறதுக்கு, சாஃப்ட்னஸ்க்கு காரணம் என்ன, அந்த ப்ரெட்டு ப்ரெட்டு மைதா மாவை குழப்பி தான் நல்லா தண்ணி விட்டு முட்டை இதெல்லாம் விட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி, அதுக்கப்புறம் பேக் பண்ணும்போது தான் நமக்கு ப்ரெட் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடிய தன்மையில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போகிறதால, ஓகேவா, அந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளே ப்ரொடியூஸ் ஆகிறதால ஈஸ்ட் தான் அந்த கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. நடுவில் சின்ன சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், அந்த ஹோல்னஸ் தான் என்ன கொடுத்து ப்ரெட்டை சாஃப்டாக இருக்கிறதுக்காக கொடுத்து அழுத்தினா பஞ்சு மாதிரி அழுத்துற மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ நடுவில் இருக்க அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஈஸ்ட். ஸோ அந்த ஈஸ்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது குளோரெல்லா. ஸோ இந்த குளோரெல்லா அப்படின்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுறது, இட் என்ரிச் த நியூட்ரியன்ஸ், அதாவது ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸு, இது மாதிரிலாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி அதனோட நியூட்ரியன் தன்மையை அதிகப்படுத்துது. செகண்ட் ஃபங்க்ஷன், திஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கர்ட் அண்ட் காட்டேஜ் சீஸ். ஸோ கர்டு தயிர் இல்லையா, தயிர் ஆகிறது, நம்ம பால் பெற போட்டு வச்சா தயிர் ஆகுது. அந்த பெறையில் என்ன இருக்குது, ஈஸ்ட்ன்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, புளிப்பூட்டும் தன்மை, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ காட்டேஜ் சீஸ், சீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் நமக்கு யூஸ் பண்ணுறது இந்த மைக்ரோ ஆர்கானிசம் தேவைப்படுது. ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்ன அப்படின்னா, லாக்டோ பெசிலஸ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா, லாக்டோஸ் மில்கில் இருக்கக்கூடிய லாக்டோஸை லாக்டிக் ஆசிடாக மாற்றும் போது தான் அது கர்டு ஆகுது. ஸோ கர்டு வந்து புளிப்புத்தன்மை, சோர் டேஸ்ட் அப்படின்னா புளிப்புத்தன்மையாக இருக்கு இல்லையா. ஸோ இது இட் வில் பி அண்டர் ப்ராசஸ்டு, நிறைய ப்ராசஸிங் மூலமாக அதுலேருந்து நமக்கு காட்டேஜ் சீஸ் அதாவது பன்னீரை தயாரிக்கிறாங்க. ஸோ வி நீட் திஸ் பாக்டீரியா, லாக்டோ பேசிலஸ் பாக்டீரியா ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் காட்டேஜ் சீஸ். பன்னீர் தயாரிக்கிறதுக்கு நமக்கு இந்த பாக்டீரியாவோட ஹெல்ப் தேவைப்படுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ ஹியூமன் இன்டெஸ்டைனில் பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட பங்கு என்ன, ஸோ லாக்டோபாசிலஸ் அசிடோஃபில்லஸ் அப்படின்னு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் திஸ் இஸ் ப்ரெசன்ட் நேச்சுரலி எல்லாரோட குடல் பகுதியில், சிறுங்குடல் பெருங்குடல் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த சிறுங்குடல் பெருங்குடல் ஹியூமன் இன்டெஸ்டைன்ஸ் மேக்ஸிமே இன் ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுங்குடலில் அதிகமாக ப்ரெசன்ட் ஆகிருக்கக்கூடிய பாக்டீரியா லாக்டோபெசிலஸ் அசிடோஃபில்லஸ். இதனோட பங்கு என்ன அப்படின்னா, இட் வில் பி டைஜஸ்ட் த ஃபுட்டு, செரிமானம் ஆகுதல் இல்லையா, ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இந்த மைக்ரோ ஆர்கானிசம் நமக்கு தேவைப்படுது. நாட் ஓன்லி ஃபார் த டைஜஷன், டைஜஷனுக்கு மட்டுமல்ல, இட் ஆல்சோ ஃபைட் அகெயின்ஸ்ட் ஹார்ம்ஃபுல் டிசீசஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஹார்ம்ஃபுல் டிசீசஸ் அப்படின்னா நமக்கு துந்தரவு தரக்கூடிய, துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய டிசீஸ்க்கு கூட அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கும் நமக்கு லாக்டோபெசிலஸ் அசிடோஃபில்லஸ் அப்படின்ற மைக்ரோ ஆர்கானிசம் நமக்கு தேவைப்படுது. அண்ட் ஈகோலை பாக்டீரியா, இந்த பாக்டீரியாவும் ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மல் பர்சனுக்கு நார்மலாகவே அந்த பாக்டீரியாவானது குடல் பகுதியில் சிறுங்குடலில் அதிகமாகவே இருக்கும். இதனோட பங்கு என்ன அப்படின்னா, இட் வில் பி சிந்தசைசிங் தி விட்டமின் கே அண்ட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் கேவையும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது B1, B2, B4, B5, B6, B12, B9, B12 இந்த மாதிரி குரூப் ஆஃப் நிறைய விட்டமின்ஸ். இந்த 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, பியில் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்கணும். ஸோ இந்த விட்டமின்ஸ் அத்தனையும் சிந்தசைஸ் பண்ணக்கூடியது ஈகோலே பாக்டீரியா. முக்கியமாக சிந்தசைஸ் பண்ணக்கூடியது B12 அப்படின்ற விட்டமினை நிறையவே சிந்தசைஸ் பண்ணது இந்த ஈகோலே பாக்டீரியா. ஓகேவா, நெக்ஸ்ட் நோட் தட் இந்த லாக்டோபாசிலஸ் ஆன அஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்.
ஸோ இட் இஸ் இஸ் ஆசிட் லவ்விங் பாக்டீரியான்னு சொல்லுவோம். அதாவது ஆசிடை முறிக்கக்கூடியது, டைஜஸ்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியா. ஸோ அதனால தான் டைஜஷனில் நம்ம அதிகபட்சமான கார வகைகள், அசிடிக் தன்மை இருக்கக்கூடிய நிறைய உணவு வகைகளை செரிமானப்படுத்துறதுக்கு நமக்கு லாக்டோபாசிலஸ் அசிடோஃபிலஸ் தேவைப்படுது. எங்கெங்கெல்லாம் இருக்குது, பட்டர் மில்க், யோகாட், சோறு, க்ரீம் இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா. ஸோ இன்கேஸ் நம்ம ரொம்ப பட்னியாக இருந்துட்டோம், ரொம்ப கால நேரத்தில் கரெக்டாக சாப்பிட்லன்னா அல்சர் கண்டிஷன் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அல்சர்னா என்ன கண்டிஷன், வயிறில் அதிகமாக அசிடிட்டி தன்மை, ஆசிட் தன்மை அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் அசிடிட்டி குறைக்கணுன்றதுக்காக நம்ம எல்லாம் என்ன சாப்பிடுவோம், டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறது தயிர் நிறைய எடுத்துக்கோ, வெண்ணெய் அதிகமாக சாப்பிடு, அல்சர் குறைஞ்சிடும் அப்படின்னு நம்ம பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த தயிர், வெண்ணெய், பால், அதாவது புளிப்பு கிரீம், ஓகேவா, சோர் கிரீம்னா புளிப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு அந்த ஆசிடைய தன்மையை குறைக்கும், ஓகேவா. அண்ட் ஆல்சோ இது என்ன பண்ணுது, சுகரை லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுது, அதனால் இதை லாக்டிக் ஆசிட் பாக்டீரியானும் சொல்லவும். ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் டெய்லி லைஃப்பில் நமக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட பங்கு. நெக்ஸ்ட் ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம்ஸ், ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு, ஹார்ம்ஃபுல்னா என்னன்னு சொன்னால் துன்பம் தரக்கூடிய, நமக்கு தொந்தரவு தரக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதனோட பயன்பாடுகள் என்ன, என்னென்ன மாதிரி நன்மைகள் தருதுன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் நமக்கு நல்லது மட்டும் தரலை, கெட்டதும் இருக்குது. ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் என்னென்னு சொல்லுவோம், பேத்தோஜன்ஸ்னு சொல்லுவோம். எந்தெந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் நமக்கு டிசீஸை உண்டாக்குதோ அதெல்லாம் பேத்தோஜன்ஸ்னு சொல்லுவோம். டிசீஸ் யாருக்கெல்லாம் வருது, ஹியூமன்ஸ்க்கு, அனிமல்ஸ்க்கு, பிளான்ட்ஸுக்கு, எல்லாருக்குமே இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸால் டிசீஸ் கண்டிஷன் நிறைய வருது. ஸோ இந்த பேத்தோஜன் நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆனதும் எப்படி என்டர் ஆகும், காயங்கள், வெட்டுக்காயம், புண்ணு இந்த மாதிரி சீழ் வழியிறது, அந்த இடத்துல தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஈஸியாக உள்ளே நுழைஞ்சு உள்ளே போய் அதனோட இனத்தை பெருக்கிக்குது. ஸோ அந்த மூலமாக தான் போயிட்டு அதனோட வைரஸை காஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வைரஸ் காசிங் ஃப்ளூ வந்து ஏர் மூலமாக, அதாவது காற்றின் மூலமாக பரவக்கூடியது ஃப்ளூ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளூவை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் ஓகேவா. ஸோ எந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் காஸ் பண்ணது ஹியூமன்ஸுக்கு அப்படின்னா, டியூபர் குளோசிஸ், காலரா, காமன் கோல்டு, ரேபீஸ், அமிபாயிக் டிசென்ட்ரி, மலேரியா. காஸ்ட் அனிமல்ஸ்க்கு காஸ் ஆகக்கூடிய டிசீஸ் பேர் ஆந்த்ராக்ஸ், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், சிட்ரஸ் கேன்சர், பொட்டேட்டோ பிளைட் டிசீஸ் ஓகேவா. ஸோ இதுக்கு ஒரு பெரிய டேபிளர் காலமே கொடுத்து இந்த டிசீஸ்லாம் எதனால் வருது, இது எதன் மூலமாக பரவுது, இந்த டிசீஸ் காஸ் பண்ணுற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன, இந்த டிசீஸ் வந்தால் எந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும், இதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ன மாதிரி வேக்சின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டேபிளர் காலம் இருக்குது. இந்த டேபிளர் காலம் புக்கு இருந்ததுன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் எங்கிட்ட புக்கு இல்லை, டவுன்லோட் காப்பி தான் இருக்குது. ஸோ அந்த காப்பியை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ அமுச்சு விடுறேன், யூ கோ த்ரூ தட். அதில் ஏதாவது புரியாத வார்த்தைகள் இருந்தால் உடனே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். கோ த்ரூ த டேபிளர் காலம் ஓகே.